ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமையை வச்சுங்க ஒரு ஹெல்த்தியான பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் இந்த கோதுமையை பார்த்திங்கன்னா, நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு குறன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி செய்யலான்னு காமிக்கிறேங்க. வாங்க, அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், லைட்டாக தாங்க தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, லைட்டாக தெளிச்சுக்கணுங்க. தெளித்து எடுத்துட்டால் இந்த மாதிரி கோதுமை ரவை மாதிரி ஆயிருங்க. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம அரைச்ச கோதுமையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் ஊற்றலாங்க. பாருங்கள், இன்னுமே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கோதுமை நல்லா வேகுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான பாயாசங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே, யார் வேணாலும் இந்த பாயாசம் குடிக்கலாங்க. சுகர் பேஷண்ட் எல்லாமே குடிக்கலாங்க. ஏன்னா இதுக்கு நாட்டு சக்கரை தாங்க ஆப்டாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விட்டுக்கலாங்க. 4-5 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், கோதுமை வெந்துருச்சு. இந்த குக்கர் மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டில் அப்படியே விசிலில் செதறி வருங்க. அதனால் விசில் வர்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைங்க. இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த குக்கர் மூடியை கழட்டிடலாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. ஒரு டம்ளர் குட்டி டம்ளர் தான் போட்டோம், அதுவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். போதுங்க, வீட்டில் இருக்கையில் குழந்தைங்க ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் போட்டால் போதுங்க. ஹெல்த்தியான பாயாசம் ரெடி பண்ணிடலாம். வாங்க, இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் கோதுமை தாங்க போட்டோம், அதனால் தேங்காய் கம்மியாக போட்டுக்கலாங்க. 3-4 ஏலக்காய் போடுறாங்க. ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது இல்லைங்களா. இந்த தேங்காயை நம்ம குறன்னு அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே அந்த பாயாசத்துக்குள்ளே கலந்து விட்டுறலாங்க. அப்படியே அந்த கோதுமை பாயாசத்துக்குள்ளே இதே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஏலக்காய் இன்னும் அந்த ஜாருக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இருந்ததே இன்னும் நல்லா தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதுவே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்களே. இன்னுமே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆறுச்சுன்னா இன்னுமே கெட்டியாக இல்லைங்களா. அடேங்கப்பா, தாராளமாக 4 பேர் சூப்பராக குடிக்கலாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் முழு கோதுமை போடுங்க. ரவை போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறது இல்லைங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா, நான் ஒரு டம்ளர் கோதுமை எடுத்தேன் இல்லைங்களா, ஒரு 3/4 டம்ளருக்கு மண்டை வெல்லம் போடுறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொதிக்கிட்டுங்க, நல்லா இன்னும் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீ இறக்கி வச்சுட்டு நெய் விட்டு திராட்சை முந்திரி தாளித்து கொட்டிக்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நெய் விட்டுக்கோங்க. இந்த திராட்சை முந்திரி வறுக்கிற அளவு ஒரு ஸ்பூன் விடுங்க. நெய் விட்டால் நல்லா அந்த கோதுமைக்கு அதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நெய் சூடானே பார்த்திங்கன்னா, ஏன்னா ஏலக்காய் நம்ம தேங்காயோடவே போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் திராட்சை முந்திரி மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாயாசங்க. எடுத்து பாயாசத்துக்குள்ளே போட்டுக்கலாங்க. திராட்சை முந்திரி அப்படியே அந்த பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு பாயாசம் ரெடியாக இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு டம்ளர் தான் போட்ட கோதுமை எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா பாயாசம். என்னோடய சமையல் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.